ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அறிகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்காக இந்த செவ்வாய் பயிற்சி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா சுக்கர பயிற்சின்னு போடுறீங்க, செவ்வாய் பயிற்சின்னு போடுறீங்க, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் புதன் பயிற்சி போடுறது இல்லையே அப்படின்ட்டு. செவ்வாய் பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டால், இரு நாடுகளுக்குள்ளே சண்டை வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தவறான இடத்துல இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மனஸ்தாபம் வரணும்னா இந்த செவ்வாய் வந்து தப்பான இடத்துல இருக்கணும். உங்கள் ராசிக்கு தப்பான எதிரி ஸ்தானத்தில் இருக்கணும். அதே மாதிரி இரு மாநிலங்களுக்குள்ள, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மனஸ்தாபம் வரணும், இல்லை அந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதாவது சண்டை வரணும் அப்படின்னா செவ்வாய் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கணும். இப்போ குரு இருக்கிறது வந்து ரிஷபராசியில் இருக்கார், அதே இடத்துல செவ்வாய் இருக்கார். ஆனால் இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறது வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 2:38 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அப்படியே லிஸ்ட்டே போடலாம். குறிப்பாக சமாதான உடன்படிக்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இரு நாடுகளுக்குள்ள, இப்போ வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல வந்து சமாதான உடன்படிக்கை, பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல சமாதானம், அதே சமயம் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டுருக்கு அங்கேயும் சமாதான உடன்படிக்கை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை கர்நாடகாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை மகாராஷ்டிராலேயோ அனாவசியமான சில இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு. தண்ணீரினால் இழப்பு, நெருப்பினால் இழப்பு, அனாவசியமான கலவரம் சார்ந்த இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் இப்போ பலம் கம்மியாக இருக்கார் குருவோடு சேர்ந்து. குரு மங்கள யோகம் ஏற்படுறதுனால சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கேரளாவில் வயநாட்டில் அந்த ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு காரணமும் இந்த செவ்வாய் தான் காரணம். இந்த மாதிரி நிலம் சார்ந்தது, சண்டை சார்ந்தது இதெல்லாம் செவ்வாய் காரணமாக இருப்பார். அப்போ ஏற்பட்ட செவ்வாய் பலமில்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறாரு மிதுன ராசிக்கு. அந்த மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் வந்து செவ்வாய்க்கு வந்து எதிரி. அதனால் எதிரியோட வீட்டுக்கு போகிறதுனால ஸ்தான பலம் இருக்காது. இது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தும், இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 26 மதியம் 2:38 மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்ற செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி மதியம் 1:20 வரை, அக்டோபர் 20 மத்தியானம் 1:20 PM வரை மிதுன ராசியில் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 54 நாட்கள். இந்த 54 நாட்கள் செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான விஷயத்துலலாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும். இப்போ வந்து ஜப்பானில் கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் ஜப்பானில் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து அதிகமான பூகம்பம் ஏற்பட்டது, ஆனால் நாங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கோம், பட் இருந்தாலும் பயமாக இருக்குது. இனி அந்த பயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பூகம்ப பிரச்சனைகள் குறையும், சண்டை பிரச்சனைகள் குறையும், சமாதான உடன்படிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் காரணமாக இந்திய திருநாடு இருந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவுடைய பாரத பிரதமர் அதாவது திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் வந்து எதிரி வீட்டுக்கு போகிறதுனால இவருடைய வார்த்தை ஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால இவருடைய வார்த்தைக்கு உலகமெங்கும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக பாரதத்தின் நற்பெயர் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி நமக்கு என்ன கொடுக்க போகிறது, அடுத்தவங்களுக்கு என்ன வேணால் கொடுத்துட்டு போட்டோம், அந்த நாடு சண்டை போட்டாங்கன்னா இந்த நாடு சண்டை போட்டாங்கன்னா எனக்கு என்ன கொடுக்க போகிறது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, வேற்று மாநிலத்தவராக இருந்தாலும் சரி, வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய இந்தியன் மென்டாலிட்டி எப்படின்னா எனக்கு என்ன லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு. உங்கள் ராசிக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக
பூமி தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பூமியினால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூமியினால் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும், அந்த பூமியை விற்று வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்த போகிறது. ஆகஸ்ட் 26லேருந்து சில பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அமைகிறதுக்கும் வாய்ப்பு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு. குருவை விட்டு பிரியறாருன்ட்டு கவலைப்படாதீங்க. சுக்கரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை பலமில்லாத கூட்டணியாக இருந்தது. பலம் பொருந்திய கூட்டணி அமையிறதை விட பலமில்லாத கூட்டணி அமையிறது வேஸ்ட்டு. இப்போ பிரியறதுனால மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய கணிப்பு. அதை இப்பொழுது உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசி. கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. வியாபார வளர்ச்சி ஏற்படும். சற்று முன்கோபம் உடன் பிறந்தவர்களுடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருதுனால கவனமாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்க போகிறாரு. அதனால் உங்களுக்கு மரியாதைகள் குறைவு ஏற்படாது. லாபஸ்தானமான குருவோட வீடான தனுசு ராசியை செவ்வாய் பார்க்க போகிறாரு. தசமஸ்தானமான செவ்வாயோட வீடான விருச்சிக ராசியை குரு பார்க்குறாரு. இதன் காரணமாக இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துவார்கள். என்ன காரணம் அப்படின்னா 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக பிராப்தி ஏற்படும். உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 7.5 சனி நடக்குது, அதுவும் ஜென்ம சனி நடக்குது, சனி வக்கரகதியில் இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். விரையாதிபதியான சனி வக்கரகதியில் பின்னோக்கி வராரு. அந்த விரயஸ்தானத்துக்கு குருவின் பார்வை. இதனால் உங்களுக்கு அயல்நாட்டு தேசத்தின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் ஒரு 1 வாரம் 10 நாளுக்காவது நீங்கள் கடல் கடந்து ஃபாரின் போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தனலாபம் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, தனலாபம் ஏற்படும். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறீங்களா, தனலாபம் ஏற்படும். நீங்கள் பள்ளி சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு லாபம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் சற்று பரபரப்புடன் செயல்படுவார்கள். அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதனால் இந்த 2 மாதங்களில் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அதுவும் உங்கள் பள்ளி கல்லூரி நிறுவனத்துக்கு பக்கத்தில் ஏதாவது நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள் இருந்தால், குளம் குட்டை ஆறு ஏதாவது இருந்ததுன்னா குழந்தைகளை ஜாகிரதையாக பார்த்துக்க வைக்கிறது அவசியமான ஒன்று. ஏன்னா அதனால் உங்களுக்கு அவமானங்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகளால் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடம், அதுவும் இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துட்டு இருந்துன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைந்து உங்களுடைய மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சியினால் குடும்பஸ்தானாதிபதியான குரு 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால குடும்பத்தினர் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும், குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயத்தை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே உடன் பிறந்தவர்கள் தான் உங்ககிட்ட சண்டையும் போடுவாங்க, வாக்குவாதமும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உதவியும் பண்ணுவாங்க, உங்களுக்கு சீரும் பண்ணுவாங்க, திட்டவும் செய்வாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த 2 மாதங்களுக்கான பரிகாரம் கும்பராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு வழிபாடு செய்ய வேண்டும், அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய வேண்டும். குரு வழிபாடு அப்படின்னு கேட்டால் சித்தர் வழிபாடு, திருவண்ணாமலை அல்லது பழனியம்பதி இந்த இடத்துல கிரிவலம் பண்ணணும். அதுவும் குறிப்பாக விடியற் காலையில் பண்ணணும். காத்தால 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார பண்ணணும். அது எந்த நாளில் வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பிறந்த கிழமையில் பண்ணினா இன்னும் விசேஷம். அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கிரிவலம் செய்வது சிறப்பு. சதுரகிரி போகிறது கூட விசேஷம். இந்த மாதிரி மலை மீது இருக்கும் சிவலிங்கத்தையோ மலை மீது இருக்கும் முருகனையோ வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், அவமானங்கள் ஏற்படாமல் அந்த சர்வேஸ்வரன் உங்களை காத்து ரட்சிப்பான். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், மற்ற பயிற்சிகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறவர்கள்
உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை, ஜாதகம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு, நான் சென்னையில் இருக்கேன், அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நேரடியாக பலன்களை அறிந்து கொள்ள முடியும். அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. கீழே நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசுங்கள். உள்ளூரில் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக உங்களுடைய சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள், கடன் சங்கடங்கள், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான சங்கடங்கள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.